ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அலைனில் இருக்கிற ஜபல் ஹஃபித்ங்கிற மலைக்கு தான் போக போகிறோம். இந்த மலைக்கு ஏன் போகிறோம்னா, மலை ஏறுறப்போ அதோட ரோடோட அமைப்பு ரொம்ப பிரமிப்பு தரக்கூடிய மாதிரியும் நிறைய ஹேர் பின் பெண்டுகள் இருக்கிறதும் சொன்னாங்க. ஸோ நம்மளும் காரில் அந்த இடத்தெல்லாம் டிரைவ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காகத்தான் இந்த வீடியோ. நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிங்க. இந்த ஜபல் ஹஃபித் மவுண்டெயினை காரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மவுண்டெயின் ஏறுறதுக்கு நான் அடிவாரத்திலேருந்து ஏறலைங்க, அலைன் சிட்டியிலிருந்தே இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரெண்டு சைடும் அதிகமான பாறைகளும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அலைன் சிட்டியிலிருந்தே மவுண்டெயின் வரைக்கும் இந்த வீடியோவை நடத்திருக்கேன். அதனால் வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோ, அதனால் ரெண்டு பார்ட்டாக பிரித்து இந்த வீடியோவை நடத்திருக்கேன், பார்ட் ஒன் பார்ட் டூன்னு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த மவுண்டெயின் ஏறுறப்போ அதோட ரோடோட வியூவும் அதை நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவும் முடியும். ஸோ நீங்களே பார்க்கலாம், ரெண்டு சைடு வந்து மலைகளாக தான் இருக்குது. எந்த மாதிரி மலைகள் பார்த்திங்கன்னா, அது ஒரு சுண்ணாம்பு மலைகள் மாதிரி இருக்குது, வெள்ளை கலராக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தா உடையக்கூடிய கற்கள் தான் மலைகள்னா, பாறைகள்னு கிடையாது. இது உடையக்கூடிய கற்கள் மாதிரி தான் இருந்தது. இது பாலைவனங்கள் கிடையாது நீங்கள் பார்க்குறது, இதுவும் மலைகள் தான். நான் சொன்ன மாதிரி சுண்ணாம்பு மலைகள் மாதிரி இருக்கும், கீழே போட்டால் உடையிற மாதிரி தான் இருக்குது. அதோடய கல்லுகள் அவ்வளோவா ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இதோட ட்ராவலிங்கே வித்தியாசமாக இருந்தது. அதோ நீங்கள் இப்போ பார்க்குற போர்டு தான் அங்கே வர போர்டு, அதில் எழுதியிருக்கும் பாருங்கள், ஜபல் ஹஃபித் அப்படின்னு ரைட் சைடில் எடுக்க சொல்லுது ரோடை. ஸோ நம்ம ரைட் சைடில் டைவர்ட் ஆகி திரும்பணும், திரும்பினா தான் அந்த மலைக்கு போகிற கரெக்டான ரோடை பிடிக்க முடியும். ஸோ இது ஒரு அருமையான ட்ராவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயே ரோடு ஆரம்பிச்சிருச்சு, சுற்றி சுற்றி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணி தான் இது போனோம். ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக இது போகணும்னு நினச்சோம், அதுக்கான டைம் இப்போ தான் கிடச்சிது. இது ஒரு நல்ல கிளைமேட்டு. இது வந்து நீங்கள் இந்த மவுண்டெயின் போகணுன்னா நீங்கள் ஏப்ரல் மார்ச் இந்த மந்த்துகளில் போங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே அலைன் வந்து எப்போயுமே மாடரேட் கிளைமேட் இருக்கும். ஸோ இந்த மார்ச் ஏப்ரலில் நீங்கள் இங்கே போனீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட்டை என்ஜாயும் பண்ணலாம். பாருங்கள், ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு, வியூ பண்ணிவிட்டு, என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த டிரைவை நீங்கள் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடு எப்படி மரங்கள் நட்டு வச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம ஊரில் கூட இப்படி பார்க்க முடியாதுங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ ஒரு சினிமா படத்தில் தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். 75 mm படம் ஓடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நமக்கு முன்னால் பெரிய மலை, அந்த மலையை நோக்கி நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுறோம். எப்படி இருக்குது பாருங்கள், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். கீழே மரங்கள், மேலே மலைகள். எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலாக நான் அபுதாபிலேருந்து அலைன் போயிட்டு அங்கேருந்து இந்த மலைக்கு போகிறோம். ஸோ இன்னும் மலை ஏற ஆரம்பிக்கலை. எனக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்தோம், எப்போ அந்த மலை அடிவார் வரும், எப்படி இருக்கும், அது மலையோட ஹைட் எப்படி இருக்கும், ரோடு கீழேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், நம்மளோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குமா, ஹேர்பின் பெண்ட்ஸ் எத்தனை இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆவலோடையே நான் போனேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி மலை ஏறணும்னா என்ஜின் வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற என்ஜின் வண்டி எடுத்துகிட்டு போங்க. அட்லீஸ்ட் 2 இருக்கணும் என்ஜின் பவர் வந்து. ஸோ அப்போ தான் மலை வந்து அருமையாக ஏறும். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குற மலையில் ஃபுல்லாகவே பச்சை கலர் போர்வை போர்த்துன மாதிரி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குல்லங்க. இது உங்களுக்காகவே நான் இப்போது வீடியோ இது பண்ணி ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலாக மொதல் போகிறப்போ தப்பாக போயிட்டோம். அதுக்கப்புறம் போய் இன்னொரு இடத்துல போய் யூடர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் கரெக்டான ரூட்டை பிடித்தோம். அது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ஜபல் ஹஃபித் போகிறப்போ. ஸோ அபுதாபியிலிருந்து காலையிலேயே கிளம்பியாச்சு, ஒரு 6:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஏன்னா அப்படி போனால் தான், ஏன்னா டிரைவிங் டைம் வேறு இருக்குது உங்களுக்கு அபுதாபி டு அலைன். ஸோ அதனால் எளிதாகவே இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, இங்கே ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது, இந்த ரவுண்ட் அபவுட்டில் எடுத்துகிட்டு கரெக்டான ரோடை பிடிக்கணும். எல்லாம் பார்க் மரியாதை இருக்குது, ரெண்டு சைடு பார்த்தா கிராசஸ், டேட்ஸ், ஃப்ரூட்ஸ் ட்ரீ அதெல்லாம் தான் இருக்குது. ஓகே, அதை தாண்டினோம்னா இதே மாதிரி பாறைகள் நிறைஞ்சிருக்கு. போயிட்டுருக்கோம் 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 போயிட்டே தான் இருக்கோம். எப்போ ஆரம்பிக்குதுன்னு ஒரே ஆவலாக இருக்குது. இங்கேயும் ஏதோ சைன் போர்டு இருக்குது, ஏதோ அனிமல் கிராசிங்கிற மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன், ஏன்னா மேலே ஸ்லோப் ஏறுதுங்கிற மாதிரி போர்டு பார்த்தோம். ஸோ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன், ஏறுறதுக்கு. ஆமாங்க, கரெக்ட், ஏற ஆரம்பிச்சிட்டோம். வா பாருங்கள், ரோடு தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுன்னு. இதுதாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை அடைகிறதுக்கு தான் எல்லாருமே டிரைவிங் இங்கே பண்ணுறாங்க, ஆவலோடு போகிறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கணும். நம்மளோட லேனில் டிரைவ் பண்ணிவிட்டு போனால் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம். மெயினாக கிளைமேட் நல்ல கிளைமேட் இருக்கணும், டஸ்டி வெதர் இல்லாமல் மழை விழுகாமல் இருந்தால் அருமையாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், சைனாவோட அந்த வாழ்ங்குவாங்க, சைனா வாழ்ங்குவாங்க, அதுதான் இருக்கிறதுலே நீளமானது, உலக அதிசயங்கள் ஒன்று. அதே மாதிரி பாருங்கள் இதுவும் எப்படி இருக்குன்னு, வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. டிராஃபிக் இல்லை, அதனால் டிரைவிங் சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் நினச்சிட்டு போனோம், ஓ நான் நினச்சிட்டு போனேன் அதோ மேலே தெரியுது அவ்வளோதான் ஹைட்டு, மவுண்டெயின் ஹைட்டு, இப்படியே போனால் வந்துடும் நினச்சிட்டு போனேன். ஆனால் அது கிடையாதுங்க, இது போயிட்டே தான் இருக்குது, நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது. ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், மேலே போயிட்டே இருக்குது. அப்படி போகும்போது நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு சமதளத்தை உருவாக்கி நிறைய கார்ஸ் அங்கே பார்க் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி கார் என்ஜினை கூல் பண்ணிவிட்டு போகிறதுக்காக சில இடங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. ரெண்டு மூணு அதே மாதிரி ஃப்ளாட்டான இடங்களில் ஒரு பார்க்கிங் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களும் இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற கிளைமேட் என்ஜாய் பண்ணிக்கலாம், டீ காஃபி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். அதோட இடத்தையும் நான் இங்கே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ போகிறப்போ ஒன்று வரும், இதோ இது ஒரு இடம்தான். இங்கேயும் நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். நாங்களும் அங்கே காரை கொண்டு போய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ என்ஜின் வந்து கொஞ்சம் சூடு ஆறிக்கும், பார்க்கிங் போர்டு இருக்கும், நீங்கள் உள்ளே வண்டியை விட்டிங்கன்னா நிறைய பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்கும், பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் அங்கேருந்து பார்க்குறக்கு இவ்வளோ தூரம் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் பக்காவாக சேஃபுங்க, கிரில்லெல்லாம் போட்டு பக்காவாக சேஃபாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், செய்யலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் நம்ம இப்போது. ஸோ இதுதானா மவுண்டெயின்னா இல்லை, இதுக்கு மேலேயும் இன்னும் நம்ம நிறையா தூரம் போகணும். ஸோ யோசிச்சு பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு. ஸோ வளைச்சி வளைச்சி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ நான், ஜெகதீஷ் என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் மணிகண்டன், மூணு பேர் இருந்த ஃபேமிலி தான் போயிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ இதோடு நான் ஸ்டாப் பண்ணுறேன்.
பாக்கி இருக்கிற தூரத்தை பார்ட் 2ல நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் கவர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்ட் 2க்கு போகலாம்.